वह नेपाल से तिब्बत जाने का मुख्य रास्ता है। फरी कलिंग फोर्ट का रास्ता जब नहीं खुला था तो नेपाल ही नहीं हिंदुस्तान की भी चीज़ें इसी रास्ते तिब्बत जाया करती थी। यह व्यापारिक ही नहीं सैनिक रास्ता भी था, इसलिए जगह जगह फौजी चौकियां और किले बने हुए हैं जिनमें कभी चीनी पलटन रहा करती थी। இப்போ நம்முடைய ரைட்டர் போகக்கூடிய அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா நேபாளிலிருந்து திப்பத்துக்கு போகிறதுக்கான ஒரு முக்கிய வழி. இதுக்கு முன்னாடி ஃபரி கலிங்க போர்ட் அப்படின்ற ஒரு ராஸ்தா தான் இருந்துச்சு, அந்த வழி தான் இருந்துச்சு. இப்போ அந்த வழி வந்து திறக்கப்படாதனால நேபாள மக்கள் மட்டும் கிடையாது, ஹிந்துஸ்தான் பீப்புள் கூட ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணுன்னா இந்த வழியில் தான் போயாகணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு அதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும் கிடையாது, சைனிக் ராஸ்தா பீ தான். மிலிட்ரி பீப்புள் கூட அந்த வழி தான் யூஸ் பண்ணுறாங்க. சைனிக் பீப்புளும் அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுனால ஜகக் ஜகக் அதாவது ஒரு ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா ஃபவுசி சவுக்கி அப்படின்னா செக் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மிலிட்ரி செக் பாயிண்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி கிளே நிறைய வந்து ஃபோர்ட் பில்டிங்ஸும் இருக்கும். ஜின்மே கபி சீனி பிளட்டன் ரஹா கர்த்தி. ஸோ அந்த ஒரு பில்டிங்கில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிளட்டூன் சொல்லுவாங்க, அதான் மிலிட்ரி பீப்புளை சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. ஆஜ் கல் பஹூத் சே ஃபௌசி மகான் கிர் சுக்கே ஹே துர்க் கே किसी भाग में जहाँ किसानों ने अपना बसेरा बना लिया है वहाँ घर कुछ आबाद दिखाई पड़ते हैं। ऐसा ही परित्यक्त एक चीनी किला था, हम वहाँ चाय पीने के लिए ठहरे। तिब्बत में यात्रियों के लिए बहुत सी तकलीफ भी है और कुछ आराम की बातें भी। ஆஜிக்கல் அதாவது நவோடேஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பீப்புளுடைய நிறைய பில்டிங் வந்து இப்போ ருயின் ஆகிருக்கு, இப்போ அது அங்கே இல்லை. துர்குக்கே கிசி பாகமே, துர்குனாலும் பில்டிங்னு அர்த்தம். ஸோ இந்த பில்டிங்ஸ் இருந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிசானோ நிறையா வந்து ஃபார்மர்ஸ் அந்த இடத்துல அவங்க செட்டில் ஆனதுனால பசேரா பண்ணலையா, அதனால் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர் குச்சு ஆபாதி திக்காயப்படுத்த நிறைய வீடுகள் வந்து அங்கே தென்படுது. இந்த மாதிரியான பரித்தியக்தனா அபெண்டண்ட்டான ஒரு இடம்னு அர்த்தம். அபெண்டன்னா என்னதுன்னா கவனிக்கப்படாத ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு சீனி கிளா ஒரு சைனீஸ் பில்டிங் இருக்குது. அங்கே வந்து இந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பீனேக்கிலே டெஹர். ஸோ ஒரு காஃபி குடிக்கலான்னு அங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. திப்பத்தில் ஜேர்னி பண்ணுற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தக்லீஃபு அதாவது ட்ரபுளும் இருக்கும், அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற விஷயமும் அங்கே நிறையா இருக்குது. वहाँ जाति भांति छुआ छूत का सवाल ही नहीं है और न औरतें पर्दा ही करती हैं। बहुत निभन श्रेणी की बिगभंगों को लोग चोरी के डर से घर के भीतर नहीं आने देती, नहीं तो आप बिल्कुल घर के भीतर चले जा सकते हैं। चाहे आप बिल्कुल अपरिचित हो तब भी घर की बहू या सासू को अपनी चोली में सी छाय दे सकती हैं, वह आपके लिए उसे पका देंगी। ஒரு டிபெட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி பாதி அதாவது எந்த ஒரு கேஸ்ட் சிஸ்டமும் கிடையாது, சூவா சூத் அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, ஸோ அந்த ஒரு விஷயமும் அங்கே கிடையாது. அதே மாதிரி அவுரத்தே பெண்கள் வந்து பர்தா அணியணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அந்த இடத்துல கிடையாது. பஹூத் நிபன் ஸ்ரேனி அதாவது ஒரு லோ கிரேடில் இருக்கிற அந்த பிச்சைக்காரர்கள் இருக்காங்களே பிக்பங்கம் அதாவது ரொம்பவும் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அந்த திருட்டில் வந்து ஈடுபடுவாங்க இல்லையா, ஸோ திருடணும் மற்றவங்க பொருளை வந்து ஸ்டீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பிக் பங்கும் இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் அங்கே இருக்கிற பீப்புள் வந்து உங்களை ஒருவேளை வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கலாம். கர்கே பீத்தர் நகி அணிதேதி இல்லை அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அனுமதி இருக்குது. அதாவது டூரிஸ்ட்டுக்கு வெளி உலகத்துலேருந்து வரவங்களுக்கு சாரி வெளி இடத்துலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கதா செய்கிறாங்க அங்கே இருக்கிற பீப்புள். சாஹே ஆப் பில்குல் அபரிச்சித் ஹோ, ஸோ நீங்கள் எவ்வளோதான் தெரியாதவங்களாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற பஹூயா சாசு அதாவது ஒரு மருமகளாக இருக்கலாம் இல்லை மாமியாராக இருக்கலாம் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு அவங்க கையாலேயே சாயா கொண்டு வந்து தருவாங்க. அந்த சாயா பார்த்தீங்கன்னா அவங்க கைகளாலே பண்ண சாயாவாகவும் இருக்கும். மக்கன் அவர் சோடா நமக் தேதிஜிய வகு சாய் சோட்டி சோங்கி மே चोंगी में कूटकर उसे दूध वाली चाय के रंग की बना के मिट्टी के टोटीधार भरदन कोटी में रख के आपके दे देंगी। நீங்க அவங்களுக்கு வந்து மக்கன் அவர் சோடா நமக் அதாவது பட்டரும் வந்து சோடா உப்பு அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாயை வந்து சோங்கியுமே கூட்டுக்கார். சோங்கி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் வெசல், அந்த ஷேப்புக்கு அப்படி சொல்கிறாங்க சோங்கியுமே கூட்டுக்க. நம்ம டீ போடுறதுக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு தூதுவாரி சாய்க்கே ரங்கு அதாவது பால் கூட வந்து அந்த டீ தூள் மாதிரி சேர்த்து, இப்போ நம்ம குடிக்கிற டீ மாதிரி இருக்காது அவங்களது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் தூதுவாரி சாய்க்கே ரங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கலரில் அதை கொண்டு வந்து
மிட்டி கேட் ஒட்டிதார் பர்தன். அதாவது அவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எப்படி இருக்குன்னா மண்ணில் செய்யப்பட்ட அந்த ஒரு கிளாஸாக இருக்கும். மிட்டி கேட் டோட்டிதார், டோட்டிதார்னு அந்த ஷேப்புக்கு சொல்கிறாங்க. அந்த பர்தன், அந்த வெசல், அதோட பேர் தான் வந்து கோட்டி. அதில் கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. यदि बैठक की जगह चूल्हे से दूर है और आपको डर है कि सारा मक्खन आपकी चाय में नहीं पड़ेगा तो आप खुद जाकर चोंगी में चाय मत कर ला सकते हैं. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த பைட்டக், பைட்டக்னா அந்த கெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க, அந்த ஹாலில் இருந்து ஸ்டவ் இருக்கிற இடம் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம கொடுத்த பட்டரெல்லாம் நம்மளோட சாயால் போடலை அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்களே அந்த சோங்கி அந்த இடத்துக்கு போயிட்டு சாய் மத்துக்கர், மத்துக்கர்னா ஸ்டிர் பண்ணுறது. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த டீயை நீங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்ல வராரு. சாய்க்கா ரங்க தயார் ஹோ ஜானே பர் ஃபிர் நமக் மக்கன் டால் கி ஜரூரத் ஹோத்தி ஹே. ஸோ உங்களுக்கு அந்த டீயினோட அந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உப்பும் பட்டரும் சேர்த்து சாப்பிடுவாங்க. பரித்தியக்த் சீனி கிலே சே ஜப் ஹம் சல்னே லகே தோ ஏக் ஆத்மி ராஹ்தாரி மாங்னே ஆயா. ஹம்னே வஹ் தோனோ சீட்டே உசே தே தி ஷாயத் உசி தின் ஹம் தோங்லே கே பெஹலே கி ஆக்கிரி காவ் மே பஹுஞ்ச் கயே. பரித்தியக் சீனி கிளே, அதாவது அந்த சைனீஸ் பில்டிங் கிட்டே போனதுக்கப்புறம் ஹம்னே சல்னே லகே தோ ஏக் ஆத்மி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட பண்ணுறாரு ராஹ்தாரி மாங்னே லகே. ராஹ்தாரி அப்படின்னா வந்து acceptance receipt, அதாவது இந்த வழியில் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாஸ் மாதிரி நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ் கேட்கறதுக்காக ஒரு ஆள் நாங்கள் எங்ககிட்ட வந்தார். ஹம்னே வகு தூணும் சீட்டையும் உசே தேதி, அப்போ எங்ககிட்ட வந்து ஏற்கனவே அந்த ரெண்டு சீட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீட்டை வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அந்த சீட்டை, அந்த ஸ்லிப்பை அவர் எப்படி வாங்கினார் அப்படின்றது வந்து வேற ஒரு ஸ்டோரி. பேஜ் நம்பர் 33 அதுக்கான மீனிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூணும் சீட்டே அப்படின்னா நீனம் காவ் கே பாஸ் புல் சே நதி பார் கர்னே கே லியே சோங் போன் மெஜஸ்டிட் கே ஹாஜ் கி லிக்கி லம்மிக் ராஹ்தாரி ஜோ லேக்கக் நே அப்னே மங்கோல் தோஸ்துக்கே மாத்தியம் சே பிராப்தி கி. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஏனம் காவை வந்து அதனுடைய புல்னா பிரிட்ஜுன்னு அர்த்தம், அந்த பிரிட்ஜை யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாஸ் இருக்கணும். அதை வந்து அவர் என்ன பண்ணார், ஜோங் பூன் அந்த ஒரு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஏற்கனவே வாங்கிடுறாரு. அது யார் மூலமாக வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மங்கோல் தோஸ்து, மங்கோல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக வாங்குறாரு. இப்போ அவர் போகிறது கூட அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் அவர் போகிறாரு. ராகுதாரி கேட்குற அவர்கிட்ட அந்த ஸ்லிப்பை அவர் கொடுத்துடுறாரு. யஹாம்பி சுமதி கே ஜான் பெஹச்சான் கே ஆத்மி தே அவர் பிக் பங்க ரஹத்தே பி டெஹர்னே கே லியே அச்சி ஜஹக் மிலி பான் சால் பாத் ஹம் இசி ராஸ்தே லவுட் தே அவர் பிக் பங்கோ நஹி ஏக் பத்ர யாத்ரி கே வேஷ் மே கோடோம் பர் சவார் ஹோக்கர் ஆயே தே கிந்து உஸ் வக்த் கிசி நே ஹமே ரஹ்னே கே லியே ஜஹக் நஹி தி அவர் ஹம் காவ் கே ஏக் சப்சே கரீப் சோம்படே மே டெஹரே தே. யஹாம்பி சுமதி, ஸோ இந்த சுமதி அப்படின்றது யாருன்னா தான் அந்த அவருடைய அந்த மங்கோல் ஃப்ரெண்டு. அந்த மங்கோல் ஃப்ரெண்டோடைய பேர் வந்து வேறு. ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை சுமதி அப்படின்ற பேரில் கூப்பிடுறாரு. அவரோட ஒரிஜினல் பேர் என்னென்னா லூம்ப் ஜங்க் ஷேக் அப்படின்றது தான். அந்த வேர்டினுடைய மீனிங் வந்து சுமதி அப்படின்னு வரும். ஸோ இவருக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டை வந்து சுமதி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தோங்லாவினுடைய பெஹலி பெஹலே கே ஆக்ரிகாவ், ஸோ தோங்லானுடைய ஃபஸ்ட்டு கிராமத்தை வந்து ரீச் ஆகிட்டாங்க. இங்கேயும் சுமதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பிக் பங்கோ ரஹினே பி டேர்னே கேலி அச்சி ஜெகமிலி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெக்கர்ஸோட வேஷத்தில் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு. பான் சால் பாத், இதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து திரும்பவும் அவர் இங்கே வராரு. ஆனால் அவர் வந்து ஒரு பெக்கரோட வேஷத்தில் வரலை, பத்ரா யாத்ரி அப்படின்னா ஒரு ஜென்டில் மேனாக ஒரு ஜேர்னி பண்ணுறவங்க மாதிரி வராரு, ஒரு டூரிஸ்ட் மாதிரி வராரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோடோம் பர் சவார் ஹோக்கர் ஆயிட்டு, அப்போ வந்து அவர் குதிரையில் சவார் பண்ணிகிட்டே வராரு. அந்த சமயத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. கிராமத்தில் வந்து சப்சே கரீப் சோம்படி ரொம்ப புவராக இருக்கிற ஒரு குடிசை வந்து தான் அவருக்கு கிடைச்சிது. அவர் ஒரு பெக்கரோட வேஷத்தில் வரும்போது அவருக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கு. 5 இயர்ஸ் கழித்து அவர் வந்து ஒரு ஜென்டில் மேனாக இங்கே வரும்போது அவருக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கல அப்படின்றத சொல்ல வராரு. பகுத் குச் லோகோ கி உஸ் வக்த் கி மனோவிருத்தி பர் ஹி நிர்பர் ஹே காஸ்கர் ஷாம் கே வக்த் சங்கு பீக்கர் பகுத் கம் ஹோஷ் ஹவாஸ் கோ துருஸ்த் ரக்தே ஹே. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உஸ் வக்திக்கு மனோவிருத்தி, மனோவிருத்தினா ஒரு ஆட்டிடியூட். ஸோ அந்த சமயத்தினோட ஆட்டிடியூட் பற்றி தான் அவங்க டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. அதுவும் ஸ்பெஷலாக ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க
சங்கு பீக்கர். சங்கு அப்படின்னா வந்து ஒரு ஷராப், அது ஒரு அல்கஹால் மாதிரி. ஸோ அதுவங்க என்ன பண்ணுறாங்க, அதை குடிச்சிட்டு அந்த சமயத்தில் வந்து ஹோஷ் ஹவாஸ்கோ துரஸ்திரப்பிக. ஸோ அவங்களோட சென்சஸை வந்து அவங்க ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூடு இருக்குது. अब हमें सबसे विकट ठाड़ा थोगला पार करना था। ठाड़े तिब्बत में सबसे खतरे की जगह है। 16-17 हज़ार फीट की ऊंचाई होने के कारण उनके दोनों तरफ मीलों तक कोई घाव गिराव नहीं होते। நாங்கள் ரெண்டு பேரும் விக்கெட், விக்கெட்னால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற டாடானா ஊஞ்சாஸ்தான், ரொம்ப ஹைட்டாக இருக்கிற தோக்லாவை வந்து பார் கர்னாதா. ஸோ இப்போ நாங்கள் அதை வந்து க்ராஸ் பண்ணணும். டாடே திபெத் மே சப்சே கத்ரேக்கு ஜகஹ. ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த திபெத்தில் ரொம்பவும் ரிஸ்கான ஒரு இடம் இது. 16-17 ஹஜ்ஜார் ஃபீட், அதாவது 16-17 தௌசண்ட் ஃபீட்டு ஹைட்டாக இருக்கிறதுனால உன்கே தோனோன் தரஃப். ஸோ அந்த பீக்கில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மீலோன் தக்க, அதாவது ரொம்ப மைல் வரைக்கும் எந்த ஒரு கிராமமே இருக்காது. நதியோங்கே மோட் அவர் பஹாடோங்கே கோனேக்கே காரன் பகுத்து தூரத்துக்கு ஆத்மிக்கோ தேக்கா நகி ஜா சக்தா. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதி இருக்கும், ரிவர்ஸோட அந்த டேர்னிங் ஆகிற இடமும், பஹாடோங்கே கானே அதே மாதிரி மவுண்டெயினோடைய அந்த கார்னர் இடமும் இருக்கிறதுனால ரொம்ப தூரம் வரைக்கும் மனித நடமாட்டமே அங்கே இருக்காது. டாக்குவோங் கோயிலே எஹி சப்சே அச்சா ஜகஹ. டாக்குவோனா அந்த ராபர்ஸ், ஸோ திருடர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப நல்ல இடமாக இருக்குது, ஏன்னா ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடமாவும் இருக்குது. திபெத் மே காவ் மே ஆக்கர் கூன் ஹோ ஜாயே தப் தோ கூனி கியோ சஜாஹி மில் சக்தி ஹே லேக்கின் இன் நிர்ஜன் ஸ்தானோ மே மரே ஹுயே ஆத்மியோ கே லியே கோயி பர்வாஹ் நஹி கர்த்தா. இப்போ இந்த இடத்துல ராபர்ஸ் நிறையா இருக்கிறதுனால திபெத் மே காவ் மே ஆக்கர், ஸோ இந்த கிராமங்களில் வந்து கூன் ஹோ ஜாயே அப்படின்னா மர்டர், இறந்துட்டாங்க அப்படின்னா கூனிக்கோ சஜாபி மில் சக்தியா, அதாவது அந்த கொன்னவர் இருக்கா இல்லையா அந்த மர்டரருக்கு வந்து சஜா பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் நிர்ஜன் ஸ்தானோமே மரே ஹுயே, இந்த மாதிரி ஒரு இடத்துல இறந்த அந்த பர்சன் இருக்கார் இல்லையா அவரை வந்து யாரும் கேர் பண்ணுறது இல்லை. சர்க்கார் குஃபியா விபாக் அவர் போலீஸ் பர் உத்தனா கர்ஜ் நகி கர்த்தி அவர் வஹா கவாஹ் பி தோ கொயி நகி மில் சக்தா. ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா குஃபியா விமாக், அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை போலீஸ்க்கோ இந்த இடத்துல அவ்வளவா செலவு பண்ணுறது கிடையாது. கர்ஜு நகி கர்த்தி, இந்த இடத்துல இருக்கிற போலீஸ்க்கு நிறைய சம்பளம் கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி அங்கே கவாஹ் அப்படின்னா விட்னஸ், அந்த கொலையை பார்த்ததுக்கான விட்னஸும் அங்கே கிடைக்கிறது கிடையாது. டக்கைத் பஹிலி ஆத்மிக்கோ மார் டால்த்தே ஹே உஸ்கே பார்த்து தேக்தே ஹே கி குச் பைசா ஹே கி நஹி. ஸோ அந்த டகைத் இருக்கா இந்த மர்டர் என்ன பண்ணுறாரு, அந்த குற்றவாளி ஃபஸ்ட்டு வந்து அந்த மனிதரை கொன்னுடுறாரு, யார்கிட்ட வந்து கொள்ளை அடிக்கணும் அவர் கொன்னுடுறாரு, அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு அவர்கிட்ட பைசா இருக்கா இல்லையான்றதை பார்க்குறாரு. ஹத்தியார்கா கானூன் ந ரஹனேக்கே காரன் யஹா லாட்டி கி தரஹ் லோக் பிஸ்தௌல் பந்துக் லியே ஃபிர்த்தே ஹே. ஹத்தியார்கா கானூன் அப்படின்னா ஆர்ம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பிளேசஸ்லேயும் ஆர்ம்ஸ் லா இருக்குது. ஆர்ம்ஸ் லானா என்ன அப்படின்னா சர்டன் வெப்பன்ஸ் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு லைசன்ஸ் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் அந்த லைசன்ஸ் இருக்கிறது கிடையாது, அதே மாதிரி அந்த வெப்பன்ஸ் யாருக்கிட்டையும் இருக்கிறது கிடையாது. இந்த இடத்துல அந்த ஆர்ம்ஸ் லா வந்து சரியாக இல்லாதனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு லாட்டி, அதாவது ஒரு கொம்பை வச்சிருக்கிற மாதிரி கன்னையும் பிஸ்டலையும் வச்சுருக்காங்க. டாக்கூ எதி ஜான் சே ந மாறேதோ குத் உசே அப்பனே பிராணோக்கா கத்துறாக. ஒருவேளை அந்த ராபர் வந்து சாகடிக்கலை அப்படின்னா அது அவனோட லைஃப்க்கே அவன் வச்சுக்கிற ஒரு ரிஸ்க் மாதிரி. காவ்மே ஹமே மாலும் ஹுவாக்கி பிச்சிலே ஹி சால் தோங்லா கே பாசு கூன் ஹோகையா ஷாயத் கூன் கி ஹம் உத்னி பர்வாக நகி கர்த்தே கியோங்கி ஹம் பிக்மங் ஹோதே அவர் ஜஹா கஹி வைசே சூரத் தேக்தே டோபி உதார் ஜீப் நிகால் குச்சி குச்சி தயா தயா ஏக் பைசா கேஹத்தே பீக் மாங்னே லக்தே. நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலை, இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம்ல எங்களுக்கு தெரியும் பிச்சிலே ஹி சால், அதாவது கடந்த வருஷங்களில் வந்து தோங்களால் நிறைய மர்டர் ஆகிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஷாயத் கூன் ஹி கூன் கி ஹம் உத்னி பர்வாக நகி கர்த்தே, நாங்கள் அந்த மர்டரை வந்து அவ்வளோவா நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பிக் மங்கேத்தே, நாங்கள் வந்து ஒரு பெக்கர்ஸ் வேஷத்தில் தான் இங்கே வந்திருக்கோம். ஜஹா கஹா வைசி சூரத் தேக்தே எங்கேயாவது டாக்கு மாதிரியான முகத்தை பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், டோப்பியை கையில் எடுத்துகிட்டு ஜீப் நிக்கால் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தயா பண்ணுங்கள் ஒரு பைசா கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டேயே கேட்போம். கண்டிப்பாக ஒரு பெக்கர்ஸை யாரும் கொல்ல மாட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்குவாங்களாம். லேக்கின் பஹாடிக்கு ஊஞ்சி சடாயி தி பீட் பர் சாமான் லாத்கர் கைஸ்தே செல்தே அவர் அக்லா படாவ் 16-17 மீல்ஸே கம் நகிதா மைனே சுமதி சே கஹா கி யஹா சே
लंगोर तक के लिए दो घोड़े कर लो, सामान भी रख लेंगे और चढ़े चलेंगे। ரைட்டர் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், லேக்கின் பஹாடுக்கு ஊஞ்சி சடாயித்தி. ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒரு மவுண்டைன் ரேஞ்சஸில் போயிட்டுருக்கோம். அது வந்து ரொம்பவும் உயரமான இடம், அதில் வந்து பீடு பர் சாமான் இங்கே முதுகில் வந்து சாமானியும் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாத்கர் கைசை செலுத்த எப்படி போக முடியும். அதுவும் இல்லாமல் அக்லா படாவ், படாவுனா ஹால்ட், நம்ம போய் ஹால்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து 16-17 miles கம்மி இல்லை. மைனே சுமத்தி சேக்ககா, உடனே ரைட்டர் சுமத்திக்கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்கள், எஹாசே லங்கோர் தக். ஸோ நம்ம இங்கே இருந்து லங்கோர் வரைக்கும் போகிறதுக்கு ரெண்டு குதிரை வந்து நம்ம வாங்கிக்கலாம், சாமான் பி ரக்லேங்க. ஸோ அந்த குதிரை மேலே சாமானியும் வச்சுட்டு சடை செல்லைங்க, குதிரையை வச்சுட்டு நம்ம மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ரைட்டர் சுமத்திக்கிட்ட சொல்கிறாரு. दूसरे दिन हम घोड़ों पर सवार होकर ऊपर की ओर चले। ठाड़े से पहले एक जहग चाय पी और दोपहर के वक्त ठाड़े के ऊपर जा पहुँचे। हम समुद्र तल से 17-18,000 feet ऊँचे खड़े थे। सो रेंडावது நாள்ல நாங்க குதிரையில சவாரி பண்ணி அந்த ठाड़े அந்த உயரமான இடம் சொன்னாங்களே அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இப்போ டாடேசே பஹிலே ஏக் ஜஹக். ஸோ போயிட்டுருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, சாயை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோப்பர் கேவக்த் ஆஃப்டர்நூன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாடேக்கு ஊப்பர் ஜா பகுஞ்சே. ஸோ அந்த ஒரு உயரமான அந்த இடத்த போய் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தில், அதாவது ஓஷன்லேருந்து 17-18,000 feet ஹைட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஹமாரி தக்கின் தரஃப் பூரப் சே பச்சிம் கி ஓர் ஹிமாலய் கே ஹசாரோ ஸ்வேத் ஷிகர் சலே கயி தே. ஸோ எங்களுடைய தக்கின் அப்படின்னா சவுத் சைடு, தரஃப் பூரப் சே சவுத் சைடில், பூரப் சே அதாவது ஈஸ்டர்ன் பக்கமாக பார்க்கும்போது வெஸ்டில் இருந்து. ஸோ அது மொத்தம் அவங்க சொல்கிறது வந்து எல்லா டைரக்ஷனும் சொல்கிறாங்க. ஓர் ஹிமாலய்க்கு ஹசோரோ ஸ்வேத் ஷிகர், ஷிகர்னா பீக்குன்னு அர்த்தம். ஸோ ஹிமாலயனுடைய தௌசண்ட் பீக்ஸ் வந்து ஸ்வேத், ஸ்வேத்னா அந்த ஒரு ஒயிட் கலரில் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸ்வேதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃப் இல்லையா, அந்த ஐஸ் கட்டியில் சூழ்ந்ததுனால அந்த ஸ்வேத், அந்த ஒயிட் கலரை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பீடேக்கு ஓர் திக்னே வாலே பஹாடு பில்குல் நங்கே தே நா வஹா பர்ஃப் கி சஃபேதி தி நா கிசி தரக்கி ஹரியாலி. பீடே அப்படின்னா ஊஞ்சாஸ்தான். ஸோ அந்த ஹைட்டில் அவங்க பார்க்கும்போது அந்த மலையை அந்த இடத்துல பார்க்கும்போது பில்குல் நங்கேத்தி. ஸோ நங்கினா நேக்கடா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. பரஃப் கி சஃபேதி தி சொன்னால் ஐஸ் கட்டியும் கிடையாது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹரியாலி, அதாவது க்ரீன் கலரில் எந்த ஒரு மரம் செடியும் அதுவும் கிடையாது அந்த இடத்துல. உத்தர் கி தரஃப் பகுத் கம் பரஃப் வாலி சோட்டியாக திக்காயி படுத்தி. உத்தர்னா நார்த் சைடு. ஸோ நார்த் சைடில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியானதாக ஒரு சோட்டியான பீக்ஸ்னு அர்த்தம், ரொம்ப கம்மியான அந்த மலைப்பகுதிகளுக்கு அந்த குன்றுகள் தான் இருக்குது. சர்வோச்ச ஸ்தான் பர் டாடே கே தேவதா க ஸ்தான் தா ஜோ பத்தரோம் கே ஢ேர் ஜான்வரோம் கி சீங்கோ அவர் ரங் பிரங்கே கப்டே கி சாடியா சே சஜாயா கயாதா. ஸோ சர்வோச்ச ஸ்தான் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற அந்த இடத்துல அந்த ஹாடேனாலே ஊஞ்சாஸ்தான். ஸோ ரொம்ப ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிப்பில் பார்க்கும்போது அங்கே தேவதாக்கிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கே கடவுள் இருக்கிற இடமா சொல்கிறாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரோங்கே டேர், அதாவது கற்களுடைய பைல்ஸ் குவிஞ்சு இருக்குது, குவியெல்லாம் வந்து கற்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜான்வரோங்கே சிங்கம் அவர் ரங்குபி ரங்கே கப்படேக்கு ஜாடியும். ஸோ ஜான்வரோனா அனிமல்ஸினுடைய அந்த ஹார்ன்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருக்குது. அதே மாதிரி கலர்ஃபுல்லான துணிகள் மூலமாக ஃப்ளாக்ஸ் எல்லாம் வச்சு அங்கே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஜாடியும். ஸோ சஜாயா கயா தா. அப் ஹமே பராபர் உத்தராயி பர் சல்னா தா. சடாயி தோ குச்சு தூர் தோடி முஷ்கில் தி லேக்கின் உத்தராயி பில்குல் நஹி. ஸோ இப்போ அவங்க எங்கே போகணும் அப்படின்னா கரெக்டாக உத்தராயி அந்த டவுன் த ஹில் அவங்க போகணும். சடாயி தோ குச்சு தூர் தோட முஷ்கில் தி. ஸோ கிளைம் பண்ணுறது வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கும் கிளைம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் உத்தராயி அதாவது டவுன்ல இறங்கும் போது கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஷாயத் தோ ஏக் அவுர் சவார் சாதி ஹமாரி சாத் சல் ரஹே தே. ஸோ இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சவாரி பர்சனும் கூட போயிட்டு இருந்தாங்க, மற்ற ஆளுங்களும் அங்கே போயிட்டு இருந்தாங்க. மேரா கோடா குச்சு தீமே செல்நீலகா. ஸோ இப்போ நம்ம ஆத்தர் ரைட்டருடைய கோடா அவரோட குதிரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. மைனே சம்ஜாக்கி சடாயிக்கு தகாவட்கு காரன் ஐசா கர் ரஹா ஹே அவர் உசே மாற நஹி சாத்தா தா. ஸோ ரைட்டர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடாயிக்கு தகாவட், தகாவட்னா டயர்ட்னஸ். ஸோ கிளைம் பண்ண டயர்ட்னால தான் இந்த குதிரை வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகுது, அதை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரைட்டர் ஃபீல் பண்ணுறாரு. தீரே தீரே வகு பகுத் பீச்சட் கயா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பின்னோக்கி போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அவர் மை தோன்கி வஸ்துக்கு தரஹ் அப்னே கோடே பர் ஜூம்தா ஹுவா சலா ஜா ரஹா தா.
குதிரை என்னவோ ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் நம்ம ரைட்டருக்கு என்ன ஃபீல் பாருங்கள், தோன்கி வஸ்தோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றது யார் அப்படின்னா, ஒரு நாவலுடைய கேரக்டர், கேரக்டருக்கு நேம் தான் அந்த தோன்கி வஸ்து. அந்த நாவலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 17th century ஒரு ஸ்பானிஷ் ரைட்டர் சார்வோ தேஜ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவரோட நாவலோட பேர் டான் விவக்சோட் அப்படின்றது. அதில் வர கேரக்டர் தான் தோன்கி வஸ்து. அவர் வந்து அந்த நாவலில் பார்த்தீங்கன்னா குதிரையிலே சவாரி பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ரைட்டர் குதிரையில் ஏறி உட்காந்து போகிறதுனால அவருக்கு அந்த கேரக்டர் இப்போ ஞாபகம் வந்துருச்சு. மை தோன்கி வஸ்துக்கு தரஹா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேரக்டர் மாதிரி இப்போ கோடாவில் உட்காந்து ஜூம்தா ஹுவா சலரஹா தான், அங்கேயிருந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஜான் நஹி படுத்தா தாக்கி கோடே ஆகே ஜா ரஹா ஹே யா பீச்சே. ஸோ அவருக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால கோடா முன்னாடி போகிறதா இல்லை பின்னாடி போகிறதுன்றதே தெரியல, அது அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஜப் மை ஜோர் தேனே லக்தா தோ வகு அவுர் சுஸ்து படு ஜாத்தா, நான் இன்னும் ஜோராக போ அப்படின்னு அது இது பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருது. ஏக் ஜஹஷ் தோ ராஸ்தே ஃபுட் ரஹே தே மை பாயேக்கே ராஸ்தா லே மில் டேடே மில் சலா கயா. இப்போ நான் போயிட்டு இருந்த வழி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியாக பிரியுது. தோ ராஸ்தே ஃபுட் ரஹேத்தே மே பாயேக்கே ராஸ்தா, பாயேனா லெஃப்ட் சைடு. நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வழியை பிடிச்சிட்டு டேடே மில், அதாவது ஒரு 1.5 mile தூரம் போயிட்டேன். ஆகே ஏக் கர் மே பூச்சினே சே பத்தா லகா கி லங்கோர் கா ராஸ்தா தாயினி வாலா தா. 1.5 mile தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே நான் கேட்கும்போது என்ன புரிஞ்சிச்சுன்னா, லங்கோர்னுடைய வழி வந்து தாஹினிவாலா, அதாவது ரைட் சைடில் நான் போயிருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுது. ஃபிர் லவுட்கர் உசிக்கோ பக்கடா, திரும்ப என்ன பண்ண, வந்த வழியிலே திரும்பி அந்த வழியை பிடிச்சேன். சார் பாஞ்ச் பஜே கே கரீபமே காவ் சே மில் பரு பர்தா, ஒரு 4-5 மணிக்கிட்ட தான் நான் வந்து கிராமத்துக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சுமதி வந்து இன்தசார் கர்த்தே ஹுயே மிலே, ஸோ என்ன வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். மங்களோங்க முகு வைசே ஹி லால் ஹோத்தா ஹே அவர் அபுத்தோ வகு பூரே குசேமே தே, மங்கோல்ஸுடைய முகம் வந்து பொதுவாகவே ரெட் கலராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுமதி இன்னும் கோபமாக இருந்தார் இல்லையா, அதனால இன்னும் ரொம்ப ரெட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. உன்ஹோனே கஹா மைனோ மைனே தோ டோக்கரி கண்டே ஃபூட்ஹாலே தீன் தீன் பாரு சாய்க்கோ கரம் கியா. ஸோ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் கோவத்தில், நான் 2 தடவை வந்து கண்டே ஃபூட்ஹாலே, கண்டே அப்படின்னா ஃபியூயல், அதாவது இந்த கோபர் கேஸில் பண்ணுவாங்களே அந்த ஃபியூயல், நான் வந்து 2 கூட அந்த ஃபியூயலை வந்து எரிச்சிட்டேன். தீன் தீன் பார் 3 தடவை வந்து சாயை வந்து சூடு பண்ணிட்டேன். மைனே பகுத் நர்மீசே ஜவாப்தியா. ஸோ அவர் அந்த மாதிரி சொன்ன உடனே நான் ரொம்ப சாஃப்டாக ஆன்சர் பண்ணேன். லேக்கின் மேரா கசூர் நஹி ஹே மித்ர தேக் நஹி ரஹே ஹோ கைசே கோடா முஜே மிலா ஹேம். ஸோ இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை ஃப்ரெண்டே, இப்போ பாரு என்ன எங்கிட்ட இருக்க குதிரை எப்படி இருக்குது நீயே பார்த்த இல்லையா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். மைனேத்துவ ராத்து தக்க பகுஞ்சினைக்கு உம்மீது ரக்தா தா, நான் நைட்டை தான் வந்து சேருவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பரவாயில்ல நான் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சுமத்திக்கிட்ட ஆன்சர் பண்ணேன். கயர் சுமத்திக்கோ ஜித்னா ஜல்தி குசா ஆத்தா தா உத்னே ஹி ஜல்தி வகு டண்டா பி ஹோ ஜாத்தா தா. ஸோ இப்போ எவ்வளோ இப்போ சொன்ன உடனே சுமதிக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் கோபம் வந்ததோ அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து கூலாகவும் ஆயிட்டார். லங்கோர் மே வகு ஏக்க அச்சி ஜஹகப்பர் டெஹரே தே. ஸோ லங்கோரில் வந்து அவர் ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சார். எஹாம்பி உன்கே அச்சே எஜமான் தே. ஸோ எஜமான் அப்படின்னா நோன் பீப்புள், தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். இங்கேயும் அவருக்கு நிறைஞ்ச தெரிஞ்ச பீப்புள் இருந்தாங்க. பஹிலே சாய் சத்து காயா கயா ராத் கோ கர்மா கரம் பாமிலா. சத்து அப்படின்றது இட்ஸ் டைப் ஆஃப் ஃபுட்டு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஃபுட் டிபெட்டில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாயாவும் சத்துவும் கிடைக்குது, அதுக்கப்புறம் சூடாக வந்து துக்பா, துக்பானா இட்ஸ் அ டைப் ஆஃப் சூப் மாதிரி. அப் ஹம் திங்கரி கே விஷால் மைதான் மே தே ஜோ பஹாடோ சே கிரா டாப்பு சா மாலும் ஹோத்தா தா, ஜிஸ்மே தூர் ஏக் சோட்டி சி பஹாடி மைதான் கே பீத்தர் திகாய் படுத்தி ஹே, உசி பஹாடி கா நாம் ஹே திங்கரிஸ் மாத்தி கிரி. ஆஸ் பாஸ் கே காவ் மே பி சுமதி கே கித்தனே ஹி யஜமான் தே, கப்படே கி பத்லி பத்லி சீரி பத்தியா கே கண்டே கதம் நஹி ஹோ சக்தே தே, கியோங்கி போத்கயா சே லாயே கப்படே கே கதம் ஹோ ஜானே பர் கிசி கப்படே சே போத்கயா கா கண்டா பனா லேத்தே தே. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திங்கரி அதனுடைய விஷால் மைதானத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னா பஹாடோ செகிரா டாப்பூசா, டாப்பூனா ஐலாண்டுன்னு அர்த்தம், ஐலாண்ட்னா தண்ணியால் சூழப்பட்டிருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்த பஹாடோ செகிரா டாப்பூசா, ஸோ அது மலையால் சூழப்பட்ட ஒரு இடம், ஃபுல்லாக மலையாக இருக்குது அந்த இடத்துல. மாலும் ஹோத்தாத்தா ஜிஸ்மே தூர் ஏக் சோட்டி சி பஹாடி மைதான் கே பீத்தர் திகாயப்படுத்திச்சு. ஸோ அதை பார்க்கும்போது தூரத்தில் வந்து ஒரு மலையினுடைய மைதானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மலையோட பேர் தான் திங்கரி சமாதி கிரி, கிரினா மலைன்னு அர்த்தம். ஆஸ் பாஸ் கே காவ்மே, ஸோ இங்கே அக்கம் பக்கத்தில் கிராமத்தில் கூட சுமதிக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. கப்படே கி, ஸோ சுமதி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கப்படேக்கி பத்தலி பத்தலி சீரி பத்தியம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் வந்து அதாவது துணி இருக்கு இல்லையா, துணியில் வந்து சின்ன சின்னதாக கீறி அவங்க வந்து கண்டே கத்தம் கண்டே அப்படின்னா அதில் வந்து ஒரு மந்திரம் மாதிரி எழுதுவாங்க. ஸோ அது இங்கே இருக்கிற ஒரு பழக்கம். ஸோ அதை வந்து சுமதி என்ன பண்ணுறாரு, பீப்புள்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பத்தலேக்கி சீரி பத்தியாங்கே கண்டே கத்தம் நகி ஹோ சக்தே. ஸோ அவர் அந்த மாதிரி நிறைய துணி வச்சுருக்காரு. அது எங்கேருந்துனா போத்கயா அப்படின்னு எடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த துணியை வந்து சின்ன சின்னதாக கீறி அதில் வந்து இந்த மந்திரம் மாதிரி எழுதி பீப்புளுக்கு கொடுக்கறது அவர் அவரோட ஒரு வேலை அது. ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த துணி வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா திரும்பவும் வேறு ஒரு துணி எடுத்து அந்த வேலையை அவர் பண்ணுவார். இங்கே இருக்க தெரிஞ்சவங்களும் அவர்கிட்ட அதை வாங்குவாங்க. வெகு அப்பனே எஜமானோ கேப்பாஸ் ஜானா சாத்தே தே. ஸோ அந்த மாதிரி துணிகளை எடுத்துகிட்டு அவங்க தெரிஞ்சவங்கிட்ட போகணும் அப்படின்னு சுமதி நினைக்கிறாரு. மைனே சோச்சா எஹு தோ ஹஃப்தாபர் உதர்ஹி லகா தேங்கே. ஸோ இந்த மாதிரி அவர் அந்த துணியை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, தெரிஞ்சவங்க நோக்கி போனார்னா கண்டிப்பாக ஒரு வாரமாக தான் அவர் வரும் ஆகும் அவர் திரும்ப வரத்துக்கு. மைனே உன்சே கஹாக்கி ஜிஸ் காவுமே டெஹர்னாகோ உஸ்மே பலே ஹி கண்டே பாட்டுதோ மகர் ஆஸ்பாஸ் கே காவோ மே மத்து ஜாவோ இஸ்கே லியே மே தும்ஹே லஹாசா பவுன் கோஷிஷ் கி லேக்கின் கோயி நாமில. ஸோ அடுத்த நாள் போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பரியா அப்படின்னா வந்து அந்த வெயிட்லாம் தூக்கிக்கிற ஒரு பர்சன், இவங்களுடைய அந்த லகேஜை தூக்கிக்கிறதுக்கு ஒரு பர்சனை தேடுறாங்க கோஷிஷ்கி. ஆனால் யாரும் இவங்களுக்கு கிடைக்கல. சவேரே ஹி ஜல்தியே ஹோத்தே தோ அச்சா தா லேக்கின் அப் 10 to 11 பஜே கி தேஜ் தூப் மே சல்னா படுறாக. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சவேரே ஏர்லி மார்னிங்கே போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் இப்போ அவங்களுக்கு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 to 11 அந்த டைம் ஆகுது. அதோடய வெயில் தேஜ் தூப் மே சல்னா படுறாகாதா, இப்போ ரொம்ப பயங்கரமான ஒரு வெயிலில் வந்து அவங்க போக வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. திபத் கி தூபி பகுத் கடி மாலும் ஹோத்தி ஹே. ஸோ திபத்தினுடைய இந்த வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். எத்தியாப்பி தோடேசே பி மோட்டே கப்படேசே சிர்கோ டாக்லே. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு துணி மூலமாக அவங்களுடைய தலையை வந்து கவர் பண்ணிக்க போகிறாங்க. தோ கரிபி கத்தம் ஹோ ஜாதி சே, அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அந்த வெயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆப் தோ பஜே சூரஜ் கி ஓர் முகு கர்கே செல் ரஹே ஹே லலாட் தூப் சே ஜல் ரஹா ஹே அவர் பீச்சே கா கந்தா பரஃப் ஹோ ரஹா ஹே. இப்போ நம்ம 2 மணிக்கு வந்து அந்த சன்னை நோக்கி நம்ம நடந்தோம் அப்படின்னா லலாட் தூப் அதாவது ரொம்ப ஒரு ஸ்கார்ச்சிங் வெயில்னு சொல்லுவாங்களே ஸ்கார்ச்சிங் சன், ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஜல் ரஹா நமக்கு எரிய ஆரம்பிச்சிரும், அந்தளவுக்கு சூடாக இருக்கும். ஆனால் பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்லான காற்று வரும் கந்தா நம்மளோட ஷோல்டர்ஸ் வந்து பரஃப் ஹோ ரஹா ஸோ ஐஸ் கட்டியில் வந்து இதுவாக இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபிர் ஹம்னே பீட்டு பர் அப்னி அப்னி சீஸே லாத்தி டண்டா ஹாத்மே லியா அவர் செல்படே. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணோம், எங்களுடைய அந்த லக்கேஜை வந்து எங்கள் முதுகில் வச்சுட்டு டண்டா அப்படின்னா கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தோம். எத்யாபி சுமதீமே சுமதிக்கே பரிச்சித் திங்கிரி மே பீதே லேக்கின் வகு ஏக் அவர் எஜமான் சே மில்னா சாத்தே தே இஸ்லியே ஆத்மி மில்னே கா பஹானா கர் ஷேகர் விஹார் கி ஓர் சல்னே கி சல்னே கே லியே கஹா. எத்யாபி அல்தோ சுமதிக்கு இந்த திங்கிரிலேயும் நிறைய தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஆனால் லேக்கின் வகு ஏக் அவர் எஜமான் ஆனால் அவர் மீட் பண்ண வேண்டியது வேறு ஒரு பர்சனாக இருந்தனால அங்கே மீட் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் ஒரு பஹானா ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்துட்டு ஷேகர் விஹாரை நோக்கி நாங்கள் போகணும். இப்போ அவங்க போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேகர் விகார் அப்படின்ற ஒரு இடம். திபத் கி ஜமீன் பகுத் அதிக சோட்டே படே ஜாகீர்தாரோமே பட்டி ஹே. ஸோ ஜாகீர்தார்னா ஜமீன்தாஸ் மாதிரி. ஸோ திபத்தில் அந்த பிளேசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இடம் வந்து ஒரு சின்ன இல்லை பெரிய ஜமீன்தார்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இன் ஜாகீரோங் கா பகுத் ஜாதா ஹிஸ்ஸா மட்டோ விஹாரோங் கே ஹாத்மே ஹே. ஸோ இந்த ஜமீன்தாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஹார் அப்படின்னு சொல்லுவாங்க மடோ அவங்கள்ட்ட வந்து அந்த பார்ட்டை வந்து கொடுத்துருவாங்க ஹாத்மே ஹே. அப்படி அப்படி ஜாகீர்மே ஹரேக் ஜாகீர்தார் குச் கேத்தி खुद भी कराता है जिसके लिए मजदूर बेकार में मिल जाते हैं. ஸோ அந்த ஜாகீர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இடத்துல
கேத்தி, அதாவது அவங்களோட இடத்துல அவங்களாவும் அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மஸ்தூர் லேபர்ஸ் வந்து பேகார், பேகார் அப்படின்னா பினா பைசே, ஸோ காசு இல்லாமல் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன் அப்படின்னா கேத்தி கா இந்தசாம் தேக்னே கே லியே வஹாங் கோயி பிக்ஷு பேச்சா ஜாத்தா ஹே. ஸோ இந்த அக்ரிக் அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த லேண்டை பார்த்துக்கிறதுக்காக இந்தசாம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த லேண்டுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிக்ஷு பேச்சா ஜாத்தா, ஒரு மாங்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஜோ ஜாகீர் கே ஆத்மியோ கே லியே ராஜா சே கம் நஹி ஹோதா. ஸோ இப்போ அந்த ஜாகீர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக்ஷுன்றவங்க ராஜாவோட ஒன்றும் கம்மி கிடையாது, அந்த மாங்ஸ் கிட்ட அந்த இடத்த வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஷெக்கர் கி கேத்தி கி முக்கியா பிக்ஷு நம்சே படே பத்ர புருஷ்தே. இப்போ இவங்க ஷேகர் விகார் நோக்கி போகிறாங்க இல்லையா. ஸோ ஷேகர்னுடைய அந்த கேத்தி அந்த ஃபீல்டை பார்த்துக்கிற முக்கியமான ஒரு சீஃப், ஒரு லீடர் மாதிரி அந்த பிக்ஷு, பிக்ஷுனா அந்த மாங்கு. ஸோ அந்த லீடரான அந்த மாங்கு, அவரோட பேர் நம்சே. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பத்ர புருஷ், ரொம்பவும் ஒரு ஜென்டில்மேனாக இருப்பார். பகு பகுத் பிரேம் சேமிலா. இவங்க போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நம்சேன்றவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக வர வைக்கிறாரு. ஹலாக்கி உஸ் பக்த் மேரா பேஷ் ஐசா நஹிதா கி உன்ஹே குச் பி கயால் கர்னா சாத்தா தா. ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பேஷ், பேஷ்னா டிஸ்கைஸ், அவர் போட்டிருந்த அந்த உடை அலங்காரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேஷம் வந்து ரொம்ப மோசமானதாக இல்லை, அதனால் அவர் எங்களை அன்போடு வரவேற்றார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பேஷ் ஏசா நஹிதா கி உன்ஹே குச் பி கயால் கர்னா சாத்தா தா. யஹா ஏக்கு அச்சா மந்திர் தா ஜிஸ்மே கஞ்சூர் புத் வச்சன் அனுவாத் கி ஹஸ்த் லிக்கித் 103 போத்தியா ரக்கி ஹுயி தி மேரா ஆசான் வி வஹி லகா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோயில் இருந்தது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கஞ்சூர், கஞ்சூர்னா என்னென்னா புத்தருடைய அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு புக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்த லிக்கித், அதாவது ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கிற 103 போத்தி, 103 புக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. மேரா ஆசான், ஸோ என்ன வந்து அந்த இடத்துல தான் உட்கார வச்சுருந்தாங்க. வஹ படே மோட்டே காகஸ் பர் அச்சே அக்ஷரமே லிக்கி ஹுயிதி. ஸோ அந்த ரைட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து திக்கான ஒரு பேப்பரில் ரொம்ப அழகான எழுத்துக்களில் எழுதியிருந்துச்சு. ஏ கேக் போத்தி 15 to 15 சேர்ஸே கம் நஹி ரஹி ஹோகி. ஒரு ஒரு புக்கும் 15 to 15 சேர், சேர்னா ஒரு மெஷரிங் யூனிட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு சேர் வந்து ஒரு கிலோமீட்டர், ஒரு கிலோகிராம்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, 15 to 15 சேர்ஸே கம் நஹி, ஸோ ஒரு புக்கும் இவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சுமத்தினே ஃபிர் ஆஸ் பாஸ் அப்னே யஜமானோ கே பாஸ் ஜானே கே பாரே மே பூச்சா மேன் அப் புஸ்தகோ கே பீத்தர் தா இஸ்லே மைனே உன்ஹே ஜானே கே லியே கஹதியா. ஸோ அதுக்கப்புறம் சுமதி என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஆஸ் பாஸ், அதாவது அங்கே இருக்கிறவங்க கிட்ட நியர்பை இருக்கிற தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இப்போ அவர் வந்து புஸ்தகம் கே பீத்தர்த்தா அப்படின்னா புக்ஸில் ரொம்ப மூழ்கிட்டார், புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப மூழ்கினதுனால மைனே உன்ஹே ஜானே கேலே கஹனா வந்து அவர் போக சொல்லிட்டேன். தூசரே தின் வகுகையே, அடுத்த நாள் அவர் எல்லாரையும் பார்க்கறதுக்காக போயிட்டார். மைனே சம்ஜாத்தா தோசே தீன் தின்னு லகிங்கே லேக்கின் வகு உசி தின்னு தோப்பர் பாத்து செலே ஆயே. ஸோ சுமதி போன உடனே ரைட்டர் என்ன நினச்சிருக்காரு, 2-3 நாளாவது ஆகும் அவர் வரத்துக்கு அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் சுமதி வந்து அந்த நாளோட ஆஃப்டர்நூனே திரும்பி வந்துட்டார். திங்கரி காவ் வஹாசே பகுத்தூர் நஹிதா ஹம்னே அப்னா அப்னா சாமான் பீட்டு பர் உட்டாயா அவர் பிக்ஷு நம்சேசே விதாயி லேக்கர் செல்லைப்படி செல்படி. ஸோ திங்கரி காவுக்கு இப்போ அவங்க போனோம், அது வந்து அங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை, அதனால் அவங்கவுங்களுடைய சாமான அவங்க முதுகில் ஏற்றிட்டு அந்த பிக்ஷு இருக்காலே அந்த மாங்க் நம்சே கிட்ட தாயி லேக்கர் அதாவது ஃபேர்வெல் வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இதோட நம்மளோட ரைட்டருடைய திபெத் யாத்திரையுடைய டிஸ்கிரிப்ஷன் முடியுது. லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் சில்ட்ரன். இந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை லெசனை ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா புரியும் சில்ட்ரன். தேங்க்யூ.